சுரா கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி நிலவுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதற்கிடையே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24 தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவுள்ளது. அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் உருவாகியுள்ள முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவாகும். இதன் காரணமாக தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். தமிழக கடற்கரை, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலா கடல் அலையா, கந்தனை காண வந்த கூட்டம். வைகாசி விசாக தினத்தையொட்டி அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து முருகர் கோயில்களிலும் மக்கள் குவிந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட பூஜை நடைபெற்றது. நேற்றிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கினர். அதிகாலையில் கடலில் புனித நீராடி முருகரை தரிசித்தனர். பாத யாத்திரையாக வந்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பரங்குன்றத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்தும் பால்குடம் சுமந்தும் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பரங்குன்றம் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13 தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தினமும் இரவு 7 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் வசந்த மண்டபத்தில் நீர் நிரப்பப்பட்ட தொட்டியில் அமைக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகாசி விசாகம் இன்று நடந்தது. இதையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. காலை 6 மணிக்கு விசாக மண்டபத்தில் வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் சுவாமி எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். திருவிழாவுக்கு வந்த பக்தர்களுக்கு நீர் ஆகாரங்கள், அன்னதானம் வழங்கப்பட்டது. 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம் விசாரணைக்கு தடை விதிக்க மனு. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகாமல் நயினார் நாகேந்திரன் கால அவகாசம் கேட்டிருந்தார். இதுகுறித்து விசாரிக்க பாரதிய ஜனதா அமைப்பு செயலர் கேசவ விநாயகம், பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் உட்பட 3 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். தொடர்ந்து பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகி எஸ் ஆர் சேகரின் வீட்டிற்கும் சிபிசிஐடி போலீசார் நேரில் சென்று விசாரித்தனர். தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக பரபரப்பை ஏற்படுத்த போலீசார் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என போலீசார் அனுப்பப்பட்டுள்ளனர் என ஆர் எஸ் சேகர் கூறினார். இந்நிலையில் பாரதிய ஜனதா அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ள கேசவ விநாயகம், பாரதிய ஜனதா பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்படும் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது, எனவே இந்த சம்மனை ரத்து செய்து வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கேசவ விநாயகம் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பாலினத்தை அறிவித்த விவகாரம், மன்னிப்பு கோரினார் யூடியூபர் இர்ஃபான். யூடியூபர் இர்ஃபான் துபாயில் தனது மனைவிக்கு பரிசோதனை செய்து பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை விழா நடத்தி அறிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ 2 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. இந்நிலையில் பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரைத்தது. வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலம் விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதையடுத்து தன்னை தொடர்பு கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் இர்ஃபான் மன்னிப்பு கேட்டார். பாலினம் குறித்து பதிவிட்டதற்கு விரைவில் தனது யூடியூப் பக்கத்தில் மன்னிப்பு வீடியோ பதிவிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். இர்ஃபான் மன்னிப்பு கோரினாலும் அவருடைய குழந்தை பாலினம் குறித்து பதிவிட்டதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. 4 நாளுக்கு பிறகு மலை ரயில் ஓடியது, டூரிஸ்டுகள் உற்சாகம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கோடை மழை பெய்து வருகிறது. கடந்த 17ஆம் தேதி இரவு பெய்த கனமழையால் கல்லார் ஹில்கிரோ இடையே மண் சரிவு ஏற்பட்டது. மண் மற்றும் பாறைகள் உருண்டு மலை ரயில் பாதையை மூடியது. இதனால் மறுநாள் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகும் மழை தொடர்ந்ததால் தண்டவாளத்தை சரி செய்யும் பணிகளை துவங்க முடியவில்லை. இதனால் மலை ரயில் சேவை தொடர்ந்து 4 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு இன்று காலை மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் போக்குவரத்து துவங்கியது. 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மலை ரயிலில் பயணிக்க மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். முதல் ரயிலிலேயே சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பயணித்தனர். தொழிலில் பள்ளி மாணவிகள், மகளை வைத்து தூண்டில் போட்ட தாய். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் ரெய்டு நடத்தினர். +2 மாணவிகள் 2 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய நதியா, அவரது உறவினர்கள் ராமச்சந்திரன், சுமதி, மாயா ஒலி, ஜெயஸ்ரீ, அசோக்குமார், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்த செல்போன்கள், கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பெண் புரோக்கர் நதியா 12வது படிக்கும் தமது மகளை வைத்தே சக மாணவிகளுக்கு வலை விரித்துள்ளார். டான்ஸ், பியூட்டிஷியன் வகுப்பு நடத்துவதாக கூறி மகளின் தோழிகளை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். சிறுமிகளிடம் பேசி அவர்களின் குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட மாணவிகளை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். சென்னை, ஹைதராபாத், டெல்லி, கோவை என பல இடங்களுக்கும் மாணவிகளை அனுப்பி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். இதற்காக 25,000 முதல் 35,000 வரை பணம் பெற்றுள்ளார். வயதான பார்ட்டிகள் மாணவிகளுக்காக அதிக தொகையை கொட்டி கொடுத்துள்ளனர். மாணவிகளை வெளியூர் அனுப்பும் போது வீட்டில் சந்தேகம் வராமல் இருக்க எப்படி பொய் சொல்லி சமாளிக்க வேண்டும் என்பதையும் நதியா சொல்லிக் கொடுத்துள்ளார். சில சமயங்களில் மாணவிகள் உடன்பட மறுக்கும் போது ஏற்கனவே பார்ட்டிகளுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை பெற்றோருக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டி பணிய வைத்துள்ளார். நதியாவுடன் சோசியல் மீடியாக்களில் தொடர்பில் இருந்தவர்கள்தான் வாடிக்கையாளர்களாக இருந்துள்ளனர். தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் டீல் பேசி இடத்தை நதியா ஃபிக்ஸ் செய்து இருக்கிறார். நதியா உள்ளிட்ட 7 பேர் மீது பாலியல் தொழில் மற்றும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. டிக்கெட் எடுக்க முடியாது, பஸ்ஸில் தகராறு செய்த போலீஸ்காரர். நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற பஸ்ஸில் நாங்குநேரி கோட் ஸ்டாப்பில் போலீஸ்காரர் ஆறுமுகபாண்டி ஏறினார். அவரிடம் கண்டக்டர் டிக்கெட் எடுக்குமாறு கூறினார். அதற்கு ஆறுமுகபாண்டி, அரசு ஊழியர்கள் யாருக்கும் அரசு பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது, அதன்படி போலீஸ் யூனிஃபார்மில் உள்ள எனக்கும் டிக்கெட் கிடையாது என கூறி வாக்குவாதம் செய்தார்.
சார், டிக்கெட் வாங்கணும் அது ரூல்ஸ் கிடையாது, உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கிடுங்க சார். கேட்க சார் நீங்க எங்க ஸ்டாஃப் சார் உங்களுக்கு கிடையாது டிக்கெட் வாங்க போக முடியாது இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து துறை அளித்த விளக்கத்தில் கூறியுள்ளதாவது, போலீஸ்காரர்கள் வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி அரசு பஸ்ஸில் பயணிக்க முடியும். மற்ற நேரத்தில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை. கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து பயணிக்க வேண்டும். போலீஸ்காரர் ஆறுமுகபாண்டி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.